நற்பவி 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 யோகி ராம் சுரத்குமார். அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஊர்ல ஒரு இடத்துல நம்ம குடியிருக்கோம் அப்படின்னா பல பிரச்சனைகள், அதாவது நம்ம காம்பவுண்ட் போடுறதுல பக்கத்து வீட்டுக்காரன் கிட்ட பிரச்சனை வரும், அல்லது வேற ஏதாவது நம்ம ரிலேட்டிவ்ஸ் கிட்ட நமக்கு வந்து ஒரு முன் பகை ஏற்படும், ஒரு சண்டை சச்சரவுனா அதனால எப்பவுமே தீராத பகை இருந்துட்டே இருக்கும். நம்மளை பத்தி அவங்க புறம் பேசிக்கிட்டே இருப்பாங்க, அதனால நமக்கு ஒரு சிக்கல்கள் இருக்கும். சில பேர் வந்து வழக்குகள் வந்துடும், கேஸ் வந்துடும், சொத்து பிரச்சனை, அண்ணன் தம்பிக்குள்ள, பங்காளிகளுக்குள்ள, அங்க உள்ள நம்ம பக்கத்துல உள்ளவங்க கிட்ட, பக்கத்து நிலத்துனால நமக்கு பிரச்சனை, இந்த மாதிரி வழக்குகள் ஏதாவது ஒண்ணு வந்துருச்சு அப்படின்னாலும் நீங்க வந்து இந்த இந்த மாதிரி பகை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து நீங்க இருக்கு, உங்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னாலும், பகையால ஏற்பட்டுள்ள வழக்குகள்ல இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கணும் அப்படின்னாலும், நீங்க வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் விரதம் இருக்கணும். அதாவது உங்க வீட்டுக்கு பக்கத்துல உள்ள சின்ன கோவிலா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த கோவில்ல இருக்கிற அம்மனை நினைச்சு அன்றைய முழுவதும் பால் பழம், இயற்கை, அதாவது உப்பு புளி காரம் போடாத உணவுகளை, பால் பழம் எடுத்துக்கலாம், வேற ஜூசஸ் ஏதாவது எடுத்துக்கலாம், இந்த மாதிரி எடுத்துட்டு அன்று முழுவதும் விரதம் இருந்து, வாய்ப்பு சின்ன பசங்களா இருந்தா அதாவது இதெல்லாம் எடுத்துக்காக வெறும் வயிற்றோட இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அது போல விரதம் இருந்து அன்றைய மாலை நேரத்துல அந்த அம்பாளுக்கு ஒரு சின்னதா ஒரு நைவேத்தியம் கொடுத்து, கோவிலுக்கு ஒரு அந்த அம்பாளுக்கு ஒரு மாலை வாங்கி போட்டு, சம்மங்கியில மாலை வாங்கி போட்டு, நல்ல ஒரு தீப தூப ஆராதனையோட உங்க வழிபாட்டை முடிங்க. 9 வாரங்கள் தொடர்ந்து 9 சனிக்கிழமைகள்ல இந்த விரதத்தை மேற்கொண்டீங்க அப்படின்னா, இந்த 9 வாரம் முடியறதுக்குள்ளேயே உங்களுக்கு இந்த பகை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஒரு நல்ல தீர்வு கிடைக்கிறத நீங்களே உணர முடியும். நன்றி, வாழ்த்துக்கள், நற்பவி.